புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 1,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கம். இது ஒரு மிக சுவாரஸ்யமான பதிவாக இருக்க போகுது. ஏன் எண்கணிதம்? எண்கணிதத்தினால் உண்மையான பலன்கள் கிடைக்குதா, அல்லது அதற்கு உண்மையாகவே சக்தி இருக்கா அப்படின்லாம் நிறைய பேருக்கு கேள்விகள் வரும். இவங்க எல்லாத்துக்கும் நான் இதில் பதில் தரப்போகிறேன். அதோட இதை எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம்ங்கிறதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்கள் நிறுவன பெயர்களை பற்றியெல்லாம் இந்த குறைத்த நேரத்தில் நான் வந்து சொல்கிறதா இருக்கேன். ஒருவேளை நேரம் அதிகமாகும் பொழுது பாகம் 2 கூட அதை நம்ம பார்ப்போம். இப்போ 1 to 9 வரைக்குமான எண்களை மாத்திரம்தான் நம்ம எண்கணிதத்தில் பயன்படுத்துகிறோம். அது தேதிகளாக இருந்தாலும் சரி, பெயரில் அமையக்கூடிய பெயர் எண்களாக அமைந்தாலும் சரி, இந்த 1 to 9 தான் எடுத்துக்கிறோம். 0 அது ஒரு இன்ஃபினிட்டான நம்பர், அது டிவைன் நம்பர். ஸோ 0 நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. இதில் குறிப்பாக 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எல்லாமே சூரிய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லலாம். 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உரியவர்கள். இது மாதிரி ஒவ்வொரு தேதியுமே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா 1 to 9 வந்துடும். அது டபுள் டிஜிட்டாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 27 பிறந்திருக்கீங்கன்னா 2 + 7 = 9 எடுத்துக்கோங்க. ஒருவேளை 24 பிறந்தீங்கன்னா 2 + 4 = 6 எடுத்துக்கோங்க. ஸோ 1 to 9 நீங்கள் எல்லாத்தையுமே அடைக்கலாம். ஓ, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் இயல்பிலேயே அவர்களுக்கு தலைமைக்குரிய பண்புகள், நிர்வாக திறமை வாய்ந்தவர்கள், நேர்மை சிந்தனை உடையவர்கள், இது போன்ற மனிதர்களாக இருப்பாங்க. முன்கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த நேர்மையாக இருக்கும் பொழுது முன்கோபம்ங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம கரெக்டாக இருந்துமே நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா வந்து பயங்கர கண்டிப்பானவர்களாக அவங்க மாறிடுவாங்க. அது போன்ற ஒரு தன்மைகள்லாம் இருக்கும். அதே சமயத்தில் நல்ல லீடர்ஸாக இருப்பாங்க, ஆர்கனைசர்ஸாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை மிக சரியாக திட்டமிடுவதற்கு அவர்களுக்கு திறமை வந்து அவர்களுடைய தேதியை உறுதிப்படுத்துது. இந்த இடத்துல இந்த தேதியில் பிறக்கும்போது இந்தந்த திறமைகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி தான் நமக்கு கிடைக்குது. இந்த தேதிங்கிறத மனிதன் உருவாக்கி வைத்தது தானே ஒரு கேலண்டர். அந்த கேலண்டரில் வந்து இந்த தேதியில் வந்து பிறக்கும் பொழுது இந்தந்த குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஒரு கோட்வேர்டு மாதிரி தான். மற்றபடி வந்து அந்த காலத்தை வந்து நம்ம வந்து இன்னும் மிக சரியாக அனுமானிப்பதற்கு, அதை வந்து புரிந்து கொள்வதற்கு தேதி வந்து நமக்கு ஒரு கோட் நேம் மாதிரி பயன்படுது. ஒரு ஏதோ ஒரு நாளில் நீங்கள் பிறக்கிறீங்க இல்லையா, அந்த நாளுக்கான தன்மை என்ன அப்படிங்கிறத எதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க? இப்போ சாதாரணமாக வந்து ஒரு துணியோ அல்லது ஒரு பொருளோ கொடுத்து இதனுடைய நீளம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்ச் டேப்போ அல்லது ஒரு மெஷரிங் ஸ்கேலோ வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா? அது மாதிரி தான் எண்கணிதம்ங்கிறதும். எண்கணிதத்தினால் இந்த நாளில் பிறந்த ஒருத்தவங்களுடைய குணத்தை நம்ம மெஷர் பண்ணுறோம், புரிந்து கொள்கிறோம். அதுதான் நடக்குது. அதனால தான் பெரிய விஞ்ஞானிகள் கூட இதை வந்து ஆராய்ந்தார்கள். நிக்கோலா டெஸ்லா 3, 6, 9 இந்த தேதிகளை பெரிதாக ஆராய்ந்தார். பித்தாகரஸ் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ், அவர் எண்கணிதத்தை ஆராய்ந்தார். விஷயம் இல்லாமலாம் இவங்கெல்லாம் வந்து இதை செய்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெஸ்லா மோட்டார்ஸ் நிக்கோலா டெஸ்லாவை மேன்மைப்படுத்துவதற்காக, பெருமைப்படுத்துவதற்காக அவருடைய நேமில் துவங்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் குழந்தைகள் தங்களுடைய பாடத்திட்டங்களில் பித்தாகரஸ் தியரங்களை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே எண்கணிதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். இப்போ 2 பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதி 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நிறைய கலை சார்ந்த உணர்வுகள், ஒரு இயற்கை அழகை ரசிப்பதாகட்டும், அதே போல் ஒரு நல்ல இசையை கேட்பதாகட்டும், ஒரு அழகான பெயிண்டிங்கை எல்லாருனாலையும் ரசிச்சிட முடியாது. ஒரு சில பேருக்கு தான் அதற்கான ஆர்வம் இருக்கும். ஒரு சில பேர் ஒரு அழகான பெயிண்டிங்கை பார்த்து, இல்லை ரோட்டில் வந்து ஒரு வயதான பெரியவர் ஒரு படத்தை வரைஞ்சி வச்சு காசு கேட்குறாருன்னு வைங்க,
எல்லாரும் தூரத்துல இருந்து அப்படி காசு தூக்கி போட்டு போவாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நின்னு ரசிச்சுட்டு போவாங்க. அது மாதிரி நின்னு ரசிச்சுட்டு போறவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மேக்சிமம் பாத்தீங்கன்னா 2ல வரும், 2/11/20/29. இந்த இரண்டாம் எண்ணினுடைய அனதர் சைட் ஆஃப் காயின் தான். இப்போ ஒரு எப்படி ஒரு நாணயத்திற்கு வந்து பூ தலை அப்படின்னு இரண்டு பக்கம் இருக்கோ, அது மாதிரி இரண்டாம் எண்ணினுடைய அனதர் சைடு தான் ஏழாம் எண். இப்போ நான் சொன்ன இந்த கேரக்டர் ஏழாம் எண் நிலையுமே இங்க வந்து பிரதிபலிப்பாகும், புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இரண்டு வந்து சந்திரனுடைய மைனஸ் டெர்மினல், ஏழாம் எண் வந்து சந்திரனுடைய பாசிட்டிவ் டெர்மினல், பிளஸ் அண்ட் மைனஸ். அந்த கான்செப்டில் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போல் அடுத்தது 3/3/12/21/30 இந்த தேதிகளில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஸ்டம், எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவங்க வந்து ட்ரெயினர்ஸாக இருப்பாங்க, டீச்சர்ஸாக இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க, அடுத்தவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல, ஆனால் ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அவங்களால வந்து ஒரு தனித்துவமாக ஒரு விஷயத்தை தானாக ஆரம்பித்து அதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்கள மதிக்கக்கூடிய இடத்துல இவங்களால் ஜெயித்த பெரிய பெரிய சிஇஓஸ் எல்லாம் இருப்பாங்க. அதனால் இவங்க வந்து ட்ரெய்னர்ஸ், டீச்சர்ஸ் அந்த கேட்டகரியில் வருவாங்க. இதுதான் குருவுக்கான எண். அதனால தான் அதை நம்ம சொல்லி வச்சுருக்கோம். 4/13/21/31 இந்த தேதிகள், இதில் இதனுடைய கூட்டுத்தொகை எல்லாமே 4 வரும். இது ராகுவுக்கான எண். ரொம்ப வேகமான செயல்பாடு கொண்ட மனிதர்களாக இருப்பாங்க. இவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களே பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். இவங்கள்ட்ட போய் நீங்கள் ஏதாச்சும் இவங்க இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் உங்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம், ஒரு விஷயத்தை கருத்தாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மறுத்து இம்மிடியேட்டாக ஒரு கவுண்டர் கொடுக்கறதாகட்டும், அல்லது அவர்கள் இதுவரைக்கும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை இவங்க ஏற்றுக்கக்கூடிய வகையிலையும் யூனிக்காக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு ஆக்டிவான பர்சனாக இருப்பாங்க. மற்றவங்களாம் தொடர்ந்து ஒரு வேலை செய்துட்டு சோர்ந்து போகிறாங்கன்னா இவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. நிறைய நிறுவனங்கள், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெட்ரோல் சம்மந்தப்பட்ட எரிபொருள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை ஊக்குவிக்கும் கேட்டலிஸ்டாக இருக்கு இல்லையா, அது மாதிரியான நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் எண் ஆதிக்கத்தில் அமையும். ரொம்ப கிளாசிக்கான எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ். ஒவ்வொரு நேமுக்குமே நேம் நம்பர் பிரமிட் நம்பர்னு வரும். ரிலையன்ஸோடைய பிரமிட் நம்பர்லாம் 4ஆம் எண்ணில் இருக்கக்கூடியது தான். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கவே செய்யுது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசிக்கிட்டே போவோம். இப்போ இறுதியாக இந்த முதல் பாகத்தில் 5ஆம் எண் வரைக்கும் நான் சொல்கிறேன். இதற்கான அடுத்த பாகம் வந்து இந்த மாதத்துக்குள்ளாரே வரும். நீங்கள் பாருங்கள், செப்டம்பர் 2022 அதை நாங்கள் வெளியிடுறோம். இப்போ இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு 5 நான் நிறைவு செய்கிறேன். 5/14/23 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக கற்றுக்குவாங்க. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ், அதுதான் அவங்களுடைய மைனஸும் கூட. ஏன்னா எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப நாள் நிலைச்சி நிற்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்த விஷயம் வந்து செய்துக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்க, திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா வேறு ஒரு டெக்னாலஜியை பற்றி கற்றுக்கிட்டு இருப்பாங்க. நேற்று வரைக்கும் இதை தானே நீ பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அதுக்கான சப்ஜெக்ட் அவங்க லேர்ன் பண்ணி முடிச்சிருப்பாங்க, வெளிக்காட்ட மாட்டாங்க அதை. ஆனால் மற்றவர்களை பார்வையில் வந்து இவங்க நுனிப்புல் மேய்பவர்கள் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, இவங்க வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக கற்றுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய நாலேஜ் வந்து பெருசாக இருக்கும் இந்த 5ஆம் தேதிகளில் பிறப்பவர்களுக்கு. ஸோ இந்த தேதிகளில் பிறப்பவர்கள் தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறுவன பெயர்களே பார்த்திங்கன்னா 5ஆம் எண் ஆதிக்கத்தில் வரக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸ் அப்படிங்கிற சோப் கம்பெனி தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குதா அந்த கம்பெனி, அதோடைய நேம் நம்பர் பார்த்திங்கன்னா 14 தான், 5 ஆதிக்கத்தில் வரக்கூடியது தான். நிறைய நிறுவன உதாரணங்கள் இருக்குது. ஸோ இந்த எண் வந்து எப்போதுமே அந்த ஒரு தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடிய, அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றலோடு செயல்படக்கூடியது. சரி, எண் கணிதம்ங்கிறது வந்து ஒரு குணங்களை கண்டுபிடிப்பதற்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதன் மூலமாக ஒருத்தருக்கு எந்த பெயர் பொருந்தது, எந்த எண்ணில் பெயர் அமைத்தால் அவர்கள் ஷைன் ஆவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் எண் கணிதம். அதை தான் வந்து நான் முன்னாடி சொன்ன ஸ்காலர்ஸ், பித்தகோரஸ் ஆகட்டும், டெஸ்லா ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்தார்கள். ஸோ இதை டீகோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய திறமை என்னங்கிறத டீகோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய திறமைக்கான ஃபியூயல் என்ன, அதற்கான எரிபொருள் என்ன. இப்போ ஒரு சில இன்ஜின் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் தான் ஓடும், அங்கே கொண்டு போய் டீசலை ஊற்றுறீங்கன்னா அது வேலை செய்யாது.
ஒரு சில இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து கேசலின் அப்படிங்கிற ஒயிட் பெட்ரோலில் தான் ஓடும். அந்த ஃப்ளைட் இன்ஜினில் போய் நீங்கள் வந்து பெட்ரோலை ஊற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கான எரிபொருள் என்ன அப்படிங்கிறத எண்கணிதம் ரீதியாக ஆராய்ந்து அதன்படி உங்களுக்கு பெயரை அமைத்து தரும் பொழுது நிச்சயம் உங்களுடைய லைஃப்பில் கெடுதல்கள்ங்கிறது கம்மியாகி வெற்றிங்கிறது அதிகமாகும். அது மட்டுமல்ல, வியாபாரிகளுக்குமே இது பொருந்தும். உங்களுடைய வியாபார பெயர்கள் மிக சரியாக பொருந்தி இருந்துச்சுன்னா, ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருந்த வியாபாரம் நஷ்டத்தில் இருந்தாலும் அதை பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு டேர்ன் பண்ணிவிட முடியும். அதே போல் புதிதாக வியாபாரம் துவங்குபவர்களும் எண்கணித ரீதியாக பெயர் அமைத்து கொண்டீங்கன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க முதலீடு போட்டு, அதை பெயரும் சரியாக அமைச்சிட்டிங்கன்னா இன்னும் பலத்தோடு நீங்கள் வந்து செயல்பட்டு வெற்றி காண முடியும். ஸோ இதற்கான வாய்ப்புகளையும் எண்கணிதம் ஏற்படுத்தி தருது. பிறந்த குழந்தைகளுக்கு கூட பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டி மிகுந்த உலகத்தில் அவங்க பிறக்கும் பொழுது நிச்சயம் வந்து தன்னுடைய ஒவ்வொருத்தருமே தங்களுடைய குழந்தையை வந்து நல்ல ஒரு வெற்றியாளராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும்னு தானே பேரண்ட் விரும்புவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆரம்ப துவக்க புள்ளியாக, வாழ்நாள் முழுக்க பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக எண்கணித பெயரையும் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது உங்களுக்கான பிறந்த தேதிக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன, கூட்டுத்தொகைக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன, உங்களுடைய பெயர் பொருந்தியிருக்கா, இந்த தகவல்கள்லாம் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புவேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பிச்சி வைக்கணும். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பணும். பிறந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க, அவங்களுக்கான தனித்துவத்தை பற்றி நான் பொது பலன் அனுப்புகிறேன். வியாபாரிகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபார பெயர், நிறுவனருடைய பிறந்த தேதி, பெயர், இது மூணுத்தையும் அனுப்பிச்சு விடுங்க. இது உங்களுக்கு பொருந்திருக்காங்கிற தகவலையும் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியான பாகம் இரண்டில் சந்திப்போம். பிறந்த தேதி 6 முதல் 9 வரைக்குமான நபர்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். வணக்கம்.